வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் வரிசையில் மொத என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேஷம் சாதிக்க பிறந்தவர்கள், ஆளுமை ஜாஸ்தி இருக்கும் மேஷத்துக்கு, செவ்வாயினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் இப்போ காலகட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு சனி பெயர்ச்சியில் தான் ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அது ஏழு நாட்டு சனி 2025 ஸ்டார்ட் ஆகும்போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும். அதை பற்றியும் இதே சேனலில் நாங்கள் பதிவாக கொடுத்துருக்கோம், பாருங்கள். சரி, ஓகே. இப்போ மேஷராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரு ஐப்பசி மாத பொதுவான பலன்கள் நாங்கள் சொல்கிறோங்க. இதை பார்த்துட்ருக்க மேஷராசி அன்பர்கள், எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கும். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரி, மேஷம் உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கிரகத்தினால என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு மேஷம் ரெண்டாம் பாவம் குரு பகவான். குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கார், அவர் நிறைய நல்லது செஞ்சார், இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தில் செவ்வாய் ஐப்பசி மூணு வரைக்கும் இருப்பார், அதனால் ரெண்டு நாள் தான் இருப்பார், அது பெருசாக கவலைப்பட வேண்டாம். நாலாம் பாவம் செவ்வாய், நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்கார்றாரு, செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உட்கார்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆறாம் பாவம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் கேது, மனசு விட்டேத்தியாக இருக்கும், எதையோ இந்த பறி கொடுத்த மாதிரி இருக்கும், குழப்பம் நிறைய இருக்கும், பெருசாக வேண்டாம், இன்ஃபெக்ஷன்ஸ் டிசார்டர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வெளியே தண்ணி சாப்பாடில் ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிடுங்க, இல்லைனா வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. ஏழாம் பாவத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு, புதனோடு சேர்ந்துருக்காரு. சரி, இந்த ஏழாம் பாவத்தில் நீச்சம் பெற்றிருக்க சூரியனால் என்னென்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மேஷம் ஜென்ரலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லது நினச்சாலும் சரி கெட்டது நினச்சாலும் சரி, ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, பிளான் பண்ணணும், இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்லாம் யோசிக்கிங்க பார்த்தீங்களா, அதை எதையும் வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொன்னால் அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களோட சீக்ரசி இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக வந்து பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு ஒரு ஹிடன் சைடு அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த ஹிடன் சைடை தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஹிடன் சைடு இல்லாதவங்களும் இருக்காங்களா? இருக்கிறாங்க. அதாவது ஆன்மீகத்தில் நிறைய போயிட்டுறவங்க, நிறைய சிவ வழிபாடு பண்ணுறவங்க அந்த ஹிடன் சைடு அப்படின்றது இருக்காது, ஏன்னா தெளிவுபட்டுரும், ஒன்றுமே இல்லை அதுதான் வாழ்க்கை அப்படின்றது, நிர்மாலயம் அதுதான் வாழ்க்கை. இது சின்ன வயசுலேயே சிவனை கும்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாரும் சிவனை கும்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ உங்களோட ஹிடன் சைடை வெளியே சொல்லாதீங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள், அது நல்லது இந்த மாதம், ஓகேங்களா? குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் மேஷராசி ஜென்னாக இருக்கீங்க, லேடிஸாக இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, ரொம்ப சின்ன குழந்தைனாலும் அதுக்கு ஒரு மருத்துவ செலவு அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓரளவுக்கு ஒரு அடலசன்ட் குழந்தைங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக சில வகை நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நோய்கள்னு பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம், ஒரு சளியாக இருக்கலாம், ஒரு ஜூரமாக இருக்கலாம், ஒரு லூஸ் மோஷனாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் ஒரு ட்ரிப் சேர்த்துன்னு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, ஓகேங்களா? தாய் வழி உறவு அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தாய் வழி உறவுக்கும் மருத்துவ செலவு, அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரலாம், சித்தி பெரியம்மா அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸு, நம்ம போய் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். போய் பார்க்குறதுனா பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிறதுல, ஹாஸ்பிட்டல் போகிறோம் நல்லா விசாரிக்கிற மாதிரி போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு செய்யலாம். அதே மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்றதுக்காக ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அதாவது குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கணும், கிடைக்கிறதுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதம். அப்படி குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கல, குலதெய்வ வழிபாடு போக முடியல, அப்படி ஒரு எண்ணமே இல்லைனா கூட போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். குலதெய்வ அனுகிரகத்தினால இந்த மாதத்தில் வரக்கூடிய சில முரண்பாடான விஷயங்கள் பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறேன். சரி, பொதுவாக வந்து என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் சொல்லுவோம், சில மைனஸும் சொல்லுவோம். அந்த மைனஸ் எதுக்கு அப்படின்னா, உங்களை அப்செட் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த மைனஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஷியஸாக எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கையோடு ஒரு சில விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்,
இப்போ வந்து மேஷராசி அன்பரா நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க, நாளைக்கு பார்த்தா அது 200 ரூபாய்ச்சு. உடனே என்ன பண்ணலாம், அடா நாளைக்கு 200 ரூபாய்ச்சு, உடனே 10,000 போட்டு முதல் போட்டு அந்த ஷேர் போடுறது, அவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறது, லட்சக்கணக்கில் போட்டு ஷேர் வாங்குறது, அது செய்யாதீங்க. ஏன்னா பிள்ளையாரை பிடிக்க போய் குரங்கா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. லிமிட்டாக வாங்குங்க, லாபம் வருது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டாக வாங்குங்க. ஓவராக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரம்மி இந்த ஆன்லைன்லலாம் நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, இந்த சூதாட்டம் அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நஷ்டமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கன்னா வெளியூர் போகிறோங்க, வெளிநாடு போகிறோம், பிரயாணம் போகிறோம், டூருக்கு போகிறோம் அப்படின்லாம் என்ன போக வேண்டாம். ஆடா ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோளறுபதிகம் பாராயணம் பண்ணிவிட்டு போங்க, நல்லபடியாக நடக்கும் சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யார் ஏற்படுத்துவார், இந்த 7வது பாவத்தில் கலெக்டர் ஸ்தானத்தில் இருக்க நீச்சமான சூரியன் ஏற்படுத்துவார். ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, அந்த கிரகம் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் சரிங்களா. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நான் அன்றைக்கி என் ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், அன்னைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு சொன்னீங்களா, இல்லைம்மா முந்தானியத்தை தானே சொன்னேன், முந்தானியத்தை சொன்னீங்க, இன்றைக்கி சொன்னீங்களா, சொல்லாமல் நீங்கள் செய்கிறீங்களா, எப்படி நீங்கள் சொல்லாமல் செய்யலாம், இதை சொல்லாமல் செய்கிறீங்க, இன்னும் என்னென்ன சொல்லாமல் செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம். இத்தினூண்டு விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஆகும், அதனால் என்னத்துக்கு, அன்றைக்கி சொன்னேன் அன்றைக்கி சொன்னம்மா, இருந்தாலும் இன்றைக்கும் சொல்கிறேம்மா, எங்க அன்றைக்கி சொன்னேங்க இருந்தாலும் இன்றைக்கும் சொல்கிறேங்க அப்படின்னு உங்கள் ஸ்பௌஸ் கிட்டே நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, அந்த மிஸ்கம்யூனிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ 7வது பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்க சூரியன் இத்தனையும் செய்வார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் புதன் பகவான், புதன் பகவான் 7வது பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ஐப்பசி 12 வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட போய் 8வது பாவத்தில் இருப்பார். இந்த புதன் என்னென்ன வேலை செய்வார் அப்படின்னா ஐப்பசி 12 வரைக்கும் முயற்சி எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுப்பார். ஏன்னா அவர் நல்ல இடத்துல இருக்கார் இல்லைங்களா, ப்ளஸ்ஸாக கொடுப்பார். டாக்குமெண்ட் ஏதாவது, நான் லோன்லாம் கட்டிட்டேங்க பெருசாக டாக்குமெண்ட் வரல அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வராத டாக்குமெண்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. லோன் அப்ளை பண்ணியிருக்கங்க, லோன் பெருசாக வரல, லோன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஐப்பசி 12க்கு மேலே பெருசாக ஒரு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க சரிங்களா. 12க்குள்ளேயே முடிச்சிடுங்க முடியும் அப்படின்னா. மாமனார் இருக்கார் அப்படின்னா மாமனார் மூலியம் தலகுணிவு அப்படின்றது வரும். காரணம் என்னென்னா உங்கள் மாமனார் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வார். வேலையில் அலைச்சல் இருக்கும், வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், மேலதிகாரிகள்னால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் 7வது பாவத்தில் இருப்பார், திருப்பி 8வது பாவத்தில் போவார். இந்த புதன் பகவான் இவ்வளோ வேலையும் செய்வார் சரி. 8வது பாவத்தில் சுக்கரன் இருக்கார். ஐப்பசி 20 வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் 9வது பாவத்துக்கு போவார். இந்த சுக்கரன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னீங்களன்னா, மொதல் 20 நாள் வந்து கொஞ்சம் ஒரு தப்பான சவகாசம், ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 20 சரியாயிடும். இது வந்து பெரிய லெவலில் வேண்டாம், ஒரு சேரக்கூடாத சேர்க்கை வர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு, எல்லாருக்கும் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி. ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 4வது பாவத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவாக மேஷம் இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மா அம்மா கிட்டே பெருசாக நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணதில்லை. நிறைய மேஷராசி அன்பர்கள் ஷேர் பண்ணது 1-2 தான் ஷேர் பண்ணிங்க, ஏன்னா உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைங்க அப்படி ஆகிப்போச்சு, பெருசாக ஷேர் பண்ணல. இந்த மாதம் நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் தாயார்கிட்ட உங்களோட சுக துக்கங்களை ஷேர் பண்ணுவீங்க புரியுதுங்களா. உங்கள் தாயாரும் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீர்வை, ஒரு சல்யூஷனை, இது பண்ணால் இது நல்லாயிருக்கும் தம்பி, இது பண்ணால் இது நல்லாயிருக்கும் பாப்பா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது பிரகாரம் செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும் ஓகேங்களா. முக்கியமாக வந்து பாருங்கள் அஸ்வினி கேட்டை அனுஷ்யம் பரணி, அதாவது அஸ்வினி பரணி அனுஷ்யம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் தாயாரனோட ஆதரவு முழுசும் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேலை பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பஞ்சாயத்து இருக்கலாம், ஒரு சிலருக்கு யார்கிட்டயோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காசு கொடுத்து வராமல் இருக்கலாம், இப்படி பல விஷயம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு அதுக்கு தீர்வுக்கான துவக்கத்தை ஆரம்பிங்க. இதெல்லாம் எனக்கு தீர்வு வேணும், அதுக்கான வேலையை நான் ஆரம்பிக்கிறேன்னா இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி ஆரம்பிங்க, நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரி. அடுத்து வந்து பாருங்கள் 11வது பாவம் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஐப்பசி 29 அதாவது நவம்பர் 15 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அந்த வக்ர நிவர்த்திக்கான பலனும் இதே வந்து சேனலில் நாங்கள் பதிவாக கொடுப்போம், நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 12வது பாவம் விரயஸ்தானத்தில் ராகு பகவான், மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு பகவான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி ஹோல் உங்களோட பிளானட்ரி பொசிஷன், அந்த பிளானட்ரி பொசிஷன்னால் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆன் தி ஹோல் மேஷம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் ரம்மி இதில் காஷியஸாக இருங்க. ஒய்ஃப் கிட்ட பார்ட்னர்ஸ் கிட்டேயும், இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு
ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறீங்க, பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் பார்ட்னர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ உட்காந்து தெளிவாக பேசி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள்.